Hey, hello guys, myself your VRK here. So last video ku vandha nalla response irundhuchu, so funna pannunga. Innik video vandu romba funna panna mudiyadhu, but ana vandu mukkiyama temples pathi pesadhanaala, but fun element varumbodhu kandipa funna pannuven. So also one more thing, covid vaccination kandipa pandrunga. Vaccination is must to prevent the disease, so please do vaccinate. So innikku na pesa vandhadhu vandu pathina த லோட்டஸ் டெம்பிள், அது வந்து தாமரை கோயில்னு சொல்லுவாங்க, அது டெல்லியில் இருக்குது. அந்த கோயில் வந்து மெயினாக என்ன சொல்லணுன்னா, ஏர்த் இஸ் ஒன் கண்ட்ரி அண்ட் த ஹியூமன்ஸ் ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு பஹா உல்லா, இவர் வந்துட்டு பஹாய் ஃபெய்த்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பஹாய் ஃபெய்த்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கு இல்லைங்களா, முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின்ற மாதிரி. அது ஒன் ஆஃப் த ரிலிஜன், பட் இந்த ரிலிஜன் கொஞ்சம் விசித்திரமானது, ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப இப்போது சீக்கிரமாக வளர்ந்து வர ஒரு ஒன் ஆஃப் த மதம். இது எப்படி சொல்கிறது, எல்லா மதமே சேர்ந்த ஒரு ஒற்றுமை தான் வந்துட்டு பஹாய். இந்த மதம் வந்து பார்த்திங்கன்னா 150 வருஷம் பழமையானது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மொத்தம் 9 இடத்துல இந்த கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 9 பக்கங்கள் அறை இருக்கும், ப்ளஸ் வந்து 9 வழிகள் இருக்கும், பட் எல்லாமே ஒரு சேம் டூமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் எந்த மதத்துலேருந்து வந்திருந்தாலுமே வந்துட்டு கடவுள் ஒன்று தான்ன்றது ரிப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அது ஆர்கிடெக்சருமே இருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இப்போ வளர்ந்து வர மதம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது 19ஆம் நூற்றாண்டு பஹாஹுல்லான்றவரால் பர்ஷியா இதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. பஹாஹுல்லானா வந்துட்டு பஹா மீன்ஸ் க்ளோரி, அல்லானா வந்து காட், க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேப்ரஹாம் அவரோட அந்தவோட ஆங்கஸ்டர் அந்த ஒரு லைன்லேருந்து இந்த இது வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த பஹாய் இது வந்துட்டு மெயினாக ஒரு 3 விஷயங்களை சொல்லுவாங்க, பஹாய் ஃபெய்த் அப்படின்றாங்க. அந்த 3 விஷயம் என்னென்னா வந்துட்டு ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு மனித இனம். ஸோ இது எல்லாமே தான் மெயினாக சொல்ல வராங்க. இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப வியந்து என்னையும் மீறி பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா மதமே வந்து உள்ள ஆளோடு, நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை புத்திசம் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை ஜெயினிசம், நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட பைபிளை வச்சு நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டலாம். இந்துஸ்னால் வந்து கிருஷ்ணரோட இல்லை முருகரோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வேண்டலாம். அங்கே உட்காந்து நீங்கள் அதுக்கான பிரார்த்தனைகளும் பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அதே மாதிரி மற்ற இனத்தோரும் வந்துட்டு உங்களை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க, அது அலோடும் கிடையாது. அந்த மாதிரி யூனிட்டி அண்ட் டிவர்சிட்டி மாதிரி எல்லா மதமுமே வந்துட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒன்றா கடவுளை இது நோக்கி இது பண்ணுற மாதிரி. அவங்களோட ரிலிஜன் ஃபெய்த் என்னென்னா ஒரு கடவுள் தான். ஒவ்வொருத்தருமே வந்து அனுப்பப்பட்ட சயின்ஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜீசஸ் ஒருத்தரும் கிருஷ்ணர் ஆரம்பித்தாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு முறை வந்துட்டு இப்போ பஹாவுல்லான்னு சொல்கிற இவர், ஒவ்வொருத்தருமே வந்து என்லைட்டன் பர்சன் அனுப்புவாங்க. எப்போலாம் வந்து உலகம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பீரியட் நோக்கி போதோ, ஓ விஷயம் தெரியாமல் தத்தளிச்சு நிற்குதோ, அப்போலாம் ஒரு என்லைட்டன் பர்சன் வந்துட்டு வழிகட்டுவார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்துட்டு உங்களை செக் பண்ண வரலைங்களா, டயக்னைஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கப்போ ஒரு என்லைட்டன் பர்சன் சென்ட் பண்ணப்படுவதாகவும் அவர் வந்துட்டு ஒரு வழியை காட்டுவதாகவும் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, சும்மா நம்ம எதால் பிரிஞ்சிருக்கோம் மெயினாக பார்த்திங்கன்னா, மதத்தால், இனத்தால், நிலத்தால், ஸோ நிறத்தால் கூட பல விஷயங்கள் நம்ம பிரிஞ்சிருக்கோம். இதனால் பல போர்கள் வந்திருக்கு, பல இடங்கள் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் இடத்துக்காகவும் போரிட்டு பல விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம். பட் இது எல்லாமே இல்லை, நம்ம எல்லாமே சமோன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் முழுக்கமே வந்துட்டு ஒரே ஒரு வீடு, அதுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாம் சொந்த பந்தங்கள்ன்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு போர்னு ஒன்று இருக்காது. ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏழை நாடு, உயர்ந்த நாடு, தாழ்ந்த நாடுன்னு இருக்காது. எல்லாமே சரி சமோன்ற ஒரு ஈக்குவாலிட்டி வந்த பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இந்த பஹாய் ரிலிஜன் சொல்ல வருது. அதாவது வந்துட்டு அன்பை வந்துட்டு பரவலாக செலுத்துங்க, எல்லாருக்கும் அன்பு செய்யுங்க. பஹாய் ஃபெய்த்தோட முக்கியமான கோட்பாடு என்னென்னா, ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு 3 கோட்பாடுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கடவுள் சொல்லிட்டு. ஒரு கடவுள் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நீங்கள் அல்லாஹ், ஜீசஸ், புத்தர், சிவன், முருகன், நீ எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சார்ந்த ஆதரவாக இருந்தாலும் சரி, எல்லாமே போய் சேரம்பேடும் ஒன்று தான்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு 1000 to 2000 ஒரு முறை எப்போல்லாம் வந்துட்டு இந்த உலகம் பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு விஷயங்களை மாட்டி சந்திக்கிறப்போ ஒரு ஒரு என்லைட்டன் பர்சன், அதாவது முக்தி அடைந்தவர் இல்லைனா ஒரு செயின்ட்டு வரதாக சொல்லப்படுது. அதாவது வந்து அந்த ஒரு கடவுள் ஆணையவர் அனுப்பப்படுவார்னு சொல்லிட்டு, அப்படி அனுப்பப்பட்டவர் தான் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க, புத்தர்ன்றாங்க, இப்போ விவேகானந்தர் அந்த மாதிரி நிறைய என்லைட்டன் பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கலாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கான சொல்யூஷன் தரதாகவும் அதுக்காக தான் அவங்க வராங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பஹாய் ஃபேத்தில் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மதம், ஒன் ரிலீஜன், ஒன் ரிலீஜன் சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் ஒரே மதமாக இருக்கப்போ எந்த சண்டையுமே எந்த போருமே வராது. ஸோ அதை நம்ம போர் அவாய்ட் பண்ணலாம், நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். எல்லாமே ஒரே மதமாக இருக்கும் போது நீங்கள் எந்த மத, இப்போ பஹாய் கோயில்களை நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டியனோ இல்லை எந்த மதமாக இருந்தாலுமே நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் கும்பிடலாம், நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணலாம் எல்லாமே. பட் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மற்றவங்கள. பட் நீங்கள் உங்கள் மட்டும் உங்கள் கடவுளை தொடர்றது இல்லை கடவுளை வேண்டிக்கிறது எல்லாமே பண்ணலாம். அதாவது சுற்றி வளர்ச்சி பார்த்திங்கன்னா, இப்போ வந்திருக்க செயின்ட்டு இல்லை எல்லா கடவுளும் எல்லா மதமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லவ், அதாவது ஸ்ப்ரெட் லவ், அன்பை செலுத்துங்கள், அது மாதிரி பீஸ், லவ் அண்ட் பீஸ், இந்த ரெண்டு விஷயந்தான் வந்துட்டு மெயினாக எல்லா இதுவுமே சொல்ல வருது, எந்த மதமானாலும் சரி எந்த ஒரு விஷயமானாலும் சரி. அதே மாதிரி தேர்ட் விஷயம் என்ன சொல்கிறான்னா வந்து, ஓர் மனித இனம், ஒன் ஹியூமனிட்டி, அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட். அது ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் 13 November 1986 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 24 December 1986 வந்துட்டு இது ஓப்பன் பண்ணாங்க. இதோடய ஹைட் மொத்தம் பார்த்திங்கன்னா 112.4 feet. இந்த தாமரை கோயிலில் வந்து போய் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தோடைய புனித புத்தகங்களும் இங்கே வச்சுருக்காங்க. கூடவே பஹாய் ஃபெய்த்தோட அந்த மதத்தோட புத்தகமும் உள்ளே இருக்குது. இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் தாமரை வடிவத்தில் இருக்கும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 இதழ்கள், தாமரையில் இருக்கிற இதழ்கள் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு ஐ ஹேட் அ வெரி குட் ஃபீட்பேக் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவ் வைப்ஸாகவும் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் டெல்லியோட ஃபுட் வீலாக் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதையும் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்து மணாலி இருக்குது. ஸோ அது பண்ண பிறகு இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனிமேஷன் சீரிஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். டேக் கேர், பை ஃப்ரம் VRK.